ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். பல வருஷங்களுக்கு அப்புறம் இன்னமும் நம்ம காதுகள் பீத்தோவனோட இசைக்கு மயங்கிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அப்படி காலம் கடந்த இசையால வாழ்ற பீத்தோவனுக்கு காது கேட்கும் திறன் இல்லைன்னு சொன்னா, அவர் லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா காது கேட்கும் திறனை இழந்துட்டு இருந்தாரு. அண்ட் கடைசி காலத்துல காது கேட்காதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? வாங்க சொல்றேன். பீத்தோவன் ஒரு பெருமை மிகுந்த இசை குடும்பத்துலதான் பிறந்தாரு. அவரோட அப்பா ஒரு கோர்ட் மியூசிஷியனா இருந்தாரு, அவரோட அம்மா மியூசிக் டீச்சரா இருந்தாங்க. ஆனா அவரோட அப்பா சரியான குடிகாரர், எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருந்ததுனால கோர்ட்ல யாருமே அவரை மதிக்கல. எல்லாரும் அவரை பயங்கரமா திட்டுறாங்க. தன்னோட மதிப்பை எல்லா இடங்கள்லயும் இழந்த பீத்தோவனோட அப்பா அந்த கோபத்தை எல்லாம் தன்னோட மகனான பீத்தோவன் கிட்ட காட்டுறாரு. நம்மளோட கரியர் தான் இப்படி ஆயிருச்சு, பீத்தோவனாவது நல்ல மியூசிஷியனா வரணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் கோபமாவும் அவருக்கு மியூசிக் கத்து கொடுக்கறாரு. மியூசிக் பிளே பண்றப்போ பீத்தோவன் லேசான தப்பு பண்ணா கூட அவர் தனியா ஒரு செல்லுல அடைச்சு பனிஷ் பண்ணி அவங்க அப்பா ரொம்ப கடுமையா நடந்துக்குவாரு. வீட்டுலதான் இந்த கொடுமைன்னு பார்த்தா, ஸ்கூல்ல பீத்தோவனுக்கு இன்னொரு பிரச்சனை இருந்துச்சு. அவருக்கு டிஸ்லெக்சியாங்கிற நோய் இருந்ததுனால அவரால் சரியா புரிஞ்சு படிக்க முடியல. என்னதான் குறைஞ்ச வயசுல மியூசிக் கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலும் படிப்புங்கிற விஷயத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டாரு நம்ம பீத்தோவன். அவரால் மியூசிக் நோட்ஸ் கூட ப்ராப்பரா எழுத முடியல. ஒரு தடவை நீ எல்லாம் மியூசிக்கு கொஞ்சம் கூட லாய்க்கே இல்லைன்னு அவரோட டீச்சரே சொல்றாங்க. ஆனா அதையெல்லாம் நினைச்சு கவலைப்படுறதுக்குள்ள அவர் வாழ்க்கையில இன்னொரு சோகம் வருது. அவரோட 16 வயசுல பீத்தோவனோட அம்மா இறந்து போறாங்க. அவருக்கு அவரோட அம்மா ரொம்பவே க்ளோஸ். அவரால் அந்த இழப்பை தாங்கிக்கவே முடியல. அதோட அவங்க அப்பாவோட குடியும் அதிகமானதுனால இவர் தான் குடும்பத்தை காப்பாத்தி ஆகணுங்கிற சூழ்நிலை உருவாச்சு. அதனால இசை சம்பந்தமா தனக்கு பிடிச்ச அத்தனை வேலையையும் ராப்பகல் பார்க்காம செய்யறாரு பீத்தோவன். அப்படி ஒரு பொண்ணுக்கு மியூசிக் கிளாஸ் எடுக்கிறப்பதான் அந்த பொண்ணு மேல அவருக்கு காதல் வருது. அந்த பொண்ணை ரொம்பவே சின்சியரா லவ் பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. பணம் இல்லாதவருங்கிற ஒரே காரணத்தினால அந்த காதல் கல்யாணத்துல போய் முடியாம தோல்வியில போய் முடியுது. அந்த பெயினை எல்லாம் கடந்து வந்து பெருமூச்சு விட்டு நிக்கிறப்போ சரியா 28 வயசுல அவரோட ஹியரிங் சென்ஸை அவர் இழக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு 44 வயசாகும் போது அவரோட காது கேட்கும் திறன் சுத்தமா அவரை விட்டு போயிருது. ஆனா அதுக்கெல்லாம் அசந்து போகல நம்ம பீத்தோவன். காதுதான் போச்சு, கீபோர்ட பாக்குறதுக்கு கண் இருக்கு, அதுல கை வச்சு இசை மீட்டுறதுக்கான விரல்கள் இருக்கேன்னு பாசிட்டிவா நினைச்சு நிறுத்தாம மியூசிக் போட்டுக்கிட்டே இருந்தாரு. இப்படி அவரோட வாழ்நாள்ல மொத்தமா 700 கம்போசிஷனை அவர் போட்டிருக்காரு. அதுல ஹிட் ஆன எல்லாமே அவர் பயங்கர மென்டல் அகனியில இருந்தப்போ, அதாவது கஷ்டத்துல இருந்தப்போ கம்போஸ் பண்ணது. கண்ணை வித்து ஓவியம் வாங்குறதுன்னு நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஓவியத்துக்கு அதை பார்க்கிற கண்ணு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஒரு இசையமைப்பாளருக்கு இருக்கிற அவரோட காது. ஆனா அப்படிப்பட்ட காதோட திறனையே இழந்து அப்பாவோட கொடுமை, அம்மாவோட மரணம், காதலியோட பிரிவுன்னு அத்தனை இழப்பையும் கடந்து ஜெயிச்சு அவர் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் நம்ம மனசுல வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அது சும்மா இல்லைங்க. லைஃப்ல எது வேணா நடக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆனா அது எதுவுமே நம்ம கரியருக்கான எக்ஸ்கியூஸா இருக்கக்கூடாது. அது எப்பவுமே நம்ம கரியருக்கு குறுக்கவும் நிற்கக்கூடாது. அண்ட் அப்படி நடக்காம இருக்கிறத பார்த்துக்க வேண்டியது முழுக்க முழுக்க நம்மளோட பொறுப்பு மட்டுமே தான். பீத்தோவன் மட்டும் இனி நான் கம்போஸ் பண்ண மியூசிக்கை என்னாலேயே கேட்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு கம்போஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியிருந்தா இன்னைக்கு கோடிக்கணக்கான காதுகள் அவர் மியூசிக்கை கேட்டுட்டு இருக்க முடியாது, கோடிக்கணக்கான வாய்கள் அவரை பற்றி பேசிட்டு இருந்திருக்காது. ஸோ எத்தனை தடைகள் வந்தாலும் அதை ஒரு முட்டு சந்தா, அதாவது ஒரு டெட் எண்டாக நினச்சி யூடர்ன் போடாமல் ஸ்பீட் பிரேக்கராக மட்டும் நினச்சி நிற்காமல் போய்கிட்டே இருங்க. நீங்கள் போக நினச்ச டெஸ்டினேஷனை விட பெரிய டெஸ்டினேஷனுக்கு போய் சேருவீங்க. உன் வாழ்க்கை உன் கையில்.